பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் அன்பு குழந்தையே நேற்று எப்படி இருந்தாய் இன்று எப்படி இருக்கிறாய் கொஞ்சமாவது வித்தியாசம் தெரிகிறதா உனக்கு நான் உன்னுடன் கைப்பிடித்து நடப்பதும் உன் ஆள் மனதில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என அறிவுறுத்தி கொண்டிருப்பதையும் நீ உணர்கிறாயா இல்லையா அந்த வித்தியாசத்தை எப்போது நீ உணர்கிறாயோ அப்போதே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகிறது இதை நினைவில் கொள் நான் இரவு பகலாக இறைவனின் நாமத்தை சொல்வது என் குழந்தைகளாகிய உங்களின் நலனுக்காகத்தான் இந்த சாயப்பாவை நம்பியவர்களுக்கு சர்வ மங்களங்களும் உண்டாகும் இது எனது சத்திய வாக்கு இந்த சாயப்பாவின் மார்க்கத்தில் நுழைந்தவர்கள் யாருமே வெறும் கையுடன் மனக்குறையுடனும் இதுவரை சென்றதில்லை இனிமேலும் செல்ல போவதில்லை சாயப்பாவின் மீது நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இருந்துப்பார் அதை விட்டு ஆற்றில் ஒரு காலும் சேற்றில் ஒரு காலும் வைக்காதே எங்கே முழுமையான நம்பிக்கையும் விசுவாசமும் இருக்கிறதோ அங்கே இந்த சாய் பரிபூர்ணமாக பிரசன்னமாகிறேன் வாழ்க்கையில் உனக்கான காலம் நெருங்கி கொண்டு வருகிறது எனக்கு நிறைவான வாழ்க்கை அமையும் பாக்கியம் இருக்கிறதா என்று ஏக்கத்துடன் என்னிடம் கேட்கிறாய் உன் தந்தை உன்னை கண்டுகொள்ளவில்லை என்று நினைத்து கொண்டுதானே என்னிடம் கோரிக்கையாய் வைக்கிறாய் உனக்கானது என்பது இனிமேல் கேட்டு கிடைப்பது என்பதை விட உனக்கான என் அன்பாய் அரவணைப்பாய் ஆசீர்வாதங்களாய் உனக்கு கிடைக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் எல்லா மங்களமும் சுபிக்ஷமும் என் குருவின் ஆசீர்வாதங்களுடன் நிறைவாய் வாழப்போகிறாய் இது சத்தியம் தேவையில்லாமல் உன்னை வருத்தி கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு இறுக பிடித்து காப்பாற்றி கொண்டிருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது யாரும் இல்லையே எல்லாம் தவறாக நடக்கிறது என்ன செய்வது என்று நினைக்காதே உன் அப்பா சாய்பாபா நான் இருக்கிறேன் நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாமல் பொறுமையாக இரு உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெற போகிறாய் கவலைப்படாமல் இரு அப்பா நான் இருக்கிறேன் கோபம் வேண்டாம் உனக்கு வரும் அனைத்தையும் நான் ஏற்பேன் என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது அதனால் கலங்காதே அனைத்தும் பொடி பொடியாக போகிறது உனது வாழ்க்கை வண்ணமயமாக போகிறது உன் பிள்ளைகள் உன் விருப்பப்படி நன்றாக இருப்பார்கள் உரிய காலத்தில் அவர்களுக்கு வேலையும் நல்ல வாழ்க்கையும் அமையும் உனது தட்டு எப்போதும் நிரம்பியே இருக்கும் உன் மனம் தெளிவாகும் இழந்ததை மீண்டும் பெறப்போகிறாய் என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் பாதுகாப்பேன் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் என் இதயத்தின் கருவறையில் உன்னை காத்து அரவணைப்பேன்